பெயருக்கும் வணக்கம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை பயணத்துல யோகங்களை அனுபவிக்க கிரகங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். பூரம் அந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிபதியாக சுக்கிரன் வருகிறார். ஒரு முழு நட்சத்திரம், இந்த முழு நட்சத்திரமானது 1, 2, 3, 4 பாதங்களுமே சிம்மத்துல பிரவேசம் செய்கிறது. பூரத்தினுடைய இயல்பு குணம் சுக்கிரன் என்பதனால சுக்கிரனுடைய காரகம் ஜாதகர்களிடம் மேலோங்கி இருக்கும். எந்நிலையில் இருந்தாலும், கடின பலன்கள் நடந்து கொண்டிருந்தாலும், அந்த சூழலிலும் சற்று மகிழ்ச்சியையும் சற்று இளைப்பாறக்கூடியவர்கள், தன்னிடம் சார்ந்தவர்களையும் தன்னிடம் பழகுபவர்களையும் எப்பொழுதுமே மகிழ்ச்சி படுத்தக்கூடிய அல்லது அவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருக்க மாட்டாங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும், எந்த துன்பம் இருந்தாலும் அதில் இன்பமாக இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் படைத்தவர்கள். அங்கு சிம்மத்தில் பிரவேசம் செய்யறதுனால அந்த சிற்றின்பங்களையும் அந்த நாட்டங்களையும் நேர்மையான வழிகளில் கடைபிடிப்பார்கள். அதுபோல் உறுதியான மனம் கொண்டவர்கள் எதையுமே எடுத்துக்கொண்ட காரியங்களை உறுதியாக முடித்து அதில் வெற்றி காண வேண்டும்ன்ற எண்ணத்தை அதிகம் கொண்டவர்கள் தான் இந்த பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். பூரத்தை பொறுத்த வரைக்கும் முழு 4 நட்சத்திரமும் சிம்மத்தில் பிரவேசம். ஆண் அமைவுகளிலே ஒரு நெருப்பு ராசியிலே பிரவேசம் செய்கிறது. இந்த நெருப்பு ராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய பெண் நட்சத்திரமாக இந்த பூரம் விளங்குகிறது. அப்ப ஜாதகர்களுக்கு இந்த பிறவியிலே கண்டிப்பாக தனம், பொருளாதாரம், இன்பங்கள் அத்தனையுமே பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. புறத்தில் பிறந்தவர்கள் எந்த கடைநிலையில ஊழிய செஞ்சாலும் சரி, கண்டிப்பா இன்பங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணத்திற்கு, பெரிய பெரிய செல்வந்தராக இருக்கும் பொழுது விலை உயர்ந்த கார்களில் போகும்பொழுது மகிழ்ச்சி அனுபவிப்பாங்க. அதுபோல கடைநிலையில் ஊழியம் மிக குறைந்த அளவு தான் கிரகம் கொடுக்க கடமைப்பட்டிருந்தாலும், ஜன்னலோர பயணத்தில் கூட இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த பூரம். தானும் தன்னை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எத்தனை விதமான லக்ஸுரியஸும் கிடைக்க வேண்டும்ன்ற எண்ணம் படைத்த ஒரு நல்ல சிந்தனை கொண்டவர்கள், நேர்மையாளர்கள், கண்டிப்பாக உறுதியான மனநிலைமை கொண்டவர்கள், கொண்ட கொள்கையும் எடுத்த காரியங்களுக்கும் அயராது உழைக்கக்கூடிய இந்த பூர நட்சத்திரம் சுக்கிரனை ஆதிபத்தியமாக கொண்ட நட்சத்திரம் சூரியமனையிலே பிரவேசம் செய்திருக்கிறது. இவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பகால மகாதசையே சுக்கரதசை தான். யாரெல்லாம் பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு முதல் மகாதசை சுக்கர மகாதசை தான். 1, 2, 3, 4 இந்த 4 பாதங்களின் அடிப்படையில நீங்கள் பிறந்த தசை 19 வருடங்களிலிருந்து ஒரு 2 மாதம் வரைக்குமே இருக்கலாம். உங்களுக்கு 19 வருஷம் கூட நடக்கலாம். சில பேர் 4 பாதத்துல கடைசி அத்தியாய அமைவுகளில் பிறக்கும் பொழுது, டிகிரி பாகைகளில் பிறக்கும் பொழுது உங்களுக்கு 2 மாதம் கூட இருக்கலாம். அப்ப முதல் மகாதசை சுக்கர மகாதசை தான். யாரெல்லாம் பூரத்தில் பிறந்தீர்களோ, எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், சுக்கிரனுக்கு யோக லக்னமாக பிறந்திருக்குதுங்க, அவயோக லக்னமாக பிறந்திருக்கிறீங்க. சுக்கிரன் உங்களுக்கு யோகராக இருக்கும் பொழுது, குறிப்பாக யார் சுக்கிரனுக்கெல்லாம் யோகம் பண்ணுறதுனா, யோகம் செய்கிறதுனா, மகர கும்பம் மீன கனியில் பிறந்தவங்களாம் சுக்கிரன் யோகாதிபதியாக வருகிறார். யாருக்கு அவயோகாதிபதியாக வருகிறார்னா, பெருசாக அவயோகம் தரார்னா, மீனத்தில் பிறந்தவர்களுக்கும் தனுஷில் பிறந்தவர்களுக்கும், அடுத்து கடகத்திற்கு ஓரளவுக்கு அவயோகராக வருகிறார். ஸோ இப்போ யோகர் அவயோகர்ன்றதை பார்த்தோம். சுக்கிரன் எல்லாருக்குமே பொதுதானே. சுக்கரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, சிம்ம ராசின்னா கண்டிப்பாக எந்த லக்னமாக வேணாலும் நீங்கள் ஜனனிக்கலாம். அப்படி யோக லக்னமாக இருக்கும்பொழுது அந்த சுக்கர பகவான் சனி புதனுடைய தொடர்பு பெறுவது யோக பலன். அவயோக லக்னமாக வந்துடுது, சுக்கரனுக்கு அவயோக லக்னம் நீங்கள், அதாவது தனுஷ் மீனத்தில் பிறந்திருக்கிறீங்க, அல்லது உங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கரனே அவயோக நிலையில் அமைஞ்சிட்ற. அவயோகம் செய்யணும்னா எப்படி செய்யலாம், ஒரு கிரகம் தன் காரகத்தை இழந்து நீசம் பெறலாம், அல்லது பகமை பெற்ற வீடுகளிலே அமரலாம், அல்லது அந்த வீட்டில் அவரை விட வீட்டின் அதிபதி பகவியற்று அவருக்கு வலது இருக்கலாம். அவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் தனுஷில் கூட இருக்கலாம், தனுஷில் குரு ஆட்சி பெற்ற நிலையில சுக்கிரன் ஆட்சி பெறாமல் ஸ்தானபலமே இல்லாமல் இருக்கலாம், இப்பெல்லாம் அவர் வலுவை இழக்கிறார்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் யோகராக செயல்படும் பொழுது, யோக நிலையிலே செயல்படும் பொழுது சனி புதனுடைய தொடர்பு வேண்டும். அவயோகராக செயல்படும் பொழுது குருவனுடைய தொடர்பு வேண்டும், அல்லது செவ்வாயினுடைய தொடர்பு வேண்டும். இந்த தொடர்பு பெறக்கூடியங்கள் வலுக்கும் பொழுது இந்த சுக்கர தசை சிறு வயதிலே சகலவிதமான சிற்றின்பங்களையும் கொடுக்கிறார், சகலவிதமான யோக பலன்களையும் கொடுக்க கடமை பெற்று விடுகிறார். அந்த அமைவுகள்ல சுக்கரதசை இந்த இளம் குழந்தை பருவத்திலே போயிடுது. குழந்தையிலே சுக்கரன் முடிந்து அடுத்து சூரிய மகாதசை ஆரம்பிச்சு விடுகிறது. ராசிக்கு அதிபதியினுடைய தசை, சில பேருக்கு 10 வயதுக்குள்ளே ஆரம்பிக்கிறது, சில பேருக்கு வந்து 15 வயதிற்கு மேற்பட்டு ஆரம்பிக்கிறது சூரிய தசை. சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆளுமையையும் நிர்வாகத்திறனையும் திறமையையும் தனித்தன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தோட தசை அந்த குழந்தை பருவம் முடிந்ததுமே ஆரம்பிப்பது கண்டிப்பாக இந்த சூரியன் லக்ன யோகரோ அவயோகரோ, லக்னத்திற்கு யோகராக இருக்கும் பொழுது குரு தொடர்பு,
சந்திரனுடைய தொடர்பு, அதாவது பௌர்ணமி அமைகள்ல சந்திரனுடைய தொடர்பு, செவ்வாய் தொடர்பு மிக பெரிய யோகத்தை செய்கிறது. சூரியன் அவயோகரா வந்தார் லக்னத்திற்கு, ஸ்தான பலம் குறைஞ்சிட்டார். அப்பொழுது அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கரன் தொடர்பு யோக பலனை செய்து கொடுக்கிறது. அந்த சூரிய மகாதசையில உங்கள் வீட்டில் ஒரு நிர்வாக திறன் கிடைக்கிறது, நல்ல ஒரு முகையில ஆளுமை கிடைக்கிறது, உங்களுக்கு தனித்துவம் வாய்ந்த திறமைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஸோ அதற்கு அடுத்து சந்திர மகாதசை வரும். இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருட மகாதசை. இந்த 10 வருடமும் யோகமா அமையணும். அவர் சந்திரன் உங்களுக்கு யோகரோ அவயோகரோ, அவருடைய காரகம் கிடைக்கணும். ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னா அந்த கிரகத்துடைய காரகம் மேம்படும். சந்திரனுடைய காரகம் தாய் அன்பை குறிக்கக்கூடியது, மனோபாவத்தை குறிக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய மனநிலைமையை சந்திரன் தான் வரையறுக்கிறது. அப்படி மனோ காரகர் தாயை பற்றி சொல்லக்கூடியவர், சேவையை பற்றி சொல்லக்கூடியவர், சமூகத்தில் நீங்கள் மக்கள் மீது வைக்கக்கூடிய அக்கறையை சொல்லக்கூடிய சந்திரன். அதுபோல் ஒரு மனிதன் ஜீவனத்துல பருகக்கூடிய திரவியங்கள், அதாவது ஜூஸ்ல இருந்து வெஜிடபிள்ல இருந்து கிடைக்கக்கூடிய நீர்கள் வரைக்குமே சந்திரனுடைய ஆளுமையில வருது. அப்படி அந்த சந்திரனுடைய ஆளுமையில் நீர் வருது, நீர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வருது. மற்றொரு அமைகளில் பயணப்படுறதெல்லாம், லாங் டிஸ்டன்ஸ் பயணம்லாம் இந்த சந்திரனுடையை குறிக்கிறது. சமூக அக்கறை, சமூக தொண்டெல்லாம் சந்திரனை குறிக்கிறது. இப்படி சந்திரன் நல்ல காரகங்களை தன்னுள்ள வச்சிருக்கு. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே புகழடையணும்னா அதற்கு சந்திரன் ரொம்ப ரொம்ப துணை தேவை. சந்திரன் துணையோடு இருந்தாதான் நீங்கள் சேவையினால் பாராட்டப்படுவீர்கள், உங்களுடைய கொடை வள்ளலால் பாராட்டப்படுவோம், அதுபோல நீங்கள் செய்யக்கூடிய சமூக சேவையினாலும் பாராட்டப்படுவீங்க. இப்படிப்பட்ட சந்திரன் உங்களுக்கு யோகத்தை செய்யணும், அவருடைய காரகங்களை வலுப்படணும். நல்ல ஒரு மனநிலைமை, ஸ்டடியான மனநிலைமையும் தாய் அன்பு மக்கள் அன்பும் பெற வைக்கணும்னா அந்த சந்திரன் லக்னத்திற்கு யோகரா இருக்கிறார். சந்திர மகாதசை ஆரம்பிக்குது, நீங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு சந்திரன் யோகாதிபதியாக இருக்கும் பொழுது குரு செவ்வாயனுடைய தொடர்பு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. சந்திரன் உங்களுக்கு அவயோகராக வரும்பொழுது, இப்போ உதாரணத்துக்கு மகர கும்பத்திற்கெல்லாம் அவயோக பலனை செஞ்சிடறார். அதே போல குறிப்பா சொல்ல போனா கன்னிக்கு அந்த அளவுக்கு ஃபேவர் பண்றதில்ல. ஸோ அதுபோல சில காரக முரண்பாடுகள் சந்திரனுக்கு சில லக்னத்திற்கு உண்டு. அப்போ லக்னத்திற்கு அவயோகரா சந்திரன் வரும்பொழுது அந்த சந்திரன் காரகத்தில் முரண்பட்டாலும் சுக்கர புதனுடைய பார்வையில் இருக்கணும், அல்லது சந்திரனை பார்க்கக்கூடிய நிலை யோகத்தை பெற்றுத்தர கடமைப்பட்டிருக்கிறது. சனி பகவான் மட்டும் தொடர்பு இருக்கக்கூடாது. சனி பகவான் தொடர்பு இருக்கும் பொழுது அங்க சனி வலுக்க வேண்டும் லக்னத்திற்கு அவயோகராக அந்த சந்திரன் வரும்பொழுது. சந்திர மகாதசை ஒரு 10 வருடம் முடிஞ்சிருது இந்த பூரத்திலே பிறந்தவர்களுக்கு. அடுத்ததாக செவ்வாய் மகாதசை ஒரு 7 வருட திசையாக ஆரம்பிக்கிறது. 7 வருட செவ்வாய் மகாதசை என்னத்துக்கெல்லாம் காரகர் இருக்கிறார்னா, பூமிக்காரகர், போர்க்காரகர், அதுபோல சகோதரர் காரர்களை தன்னுள்ளே கொண்டுள்ளார். ஒரு ஜாதகருக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட், அல்லது போராடக்கூடிய குணம் மனிதர்களுக்கு இயல்பா வேண்டும். அப்பதான் வந்து ஒரு காரியங்கள்ல வெற்றி பெற முடியும். அப்படி மிகவும் முக்கியமான ஒரு தசை தான் இந்த செவ்வாதசை. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை சேகரிக்கிறத விட தனக்கென்ற ஒரு அசட், இதை உருவாக்கிக்கிற காலகட்டமாக இந்த செவ்வாய் மகாதசை பார்க்க முடிகிறது. இந்த செவ்வாய் லக்னத்திற்கு யோகரா இருக்கும் பொழுது குருவோட தொடர்பு, சந்திரனுடைய தொடர்பு பெற்றிருந்தார்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் செஞ்சு கொடுத்தார். குருவோட தொடர்பு, சந்திர தொடர்பு பெற்றிருக்கிறார்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை செஞ்சிடறார். அந்த செவ்வாதசையில காரகம் வெளிப்பட்டு சகோதரரோட நட்பு கிடைக்குது, பூமி யோகம் படுறீங்க, எந்த போட்டியில நீங்க கலந்துக்கிறீங்க, அல்லது எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவுகள் உங்களோட காம்படிஷன் இருக்குன்னா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. செவ்வாய் அவயோகரா இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் செவ்வாய் யோக அவயோக நிலையில வரலாம். அவயோகராக வரும்பொழுது செவ்வாய் வந்து சனிபகவானுடைய தொடர்பு சுக்கர தொடர்பை வரும்பொழுது மிகப்பெரிய நல்ல பலனை செய்கிறார். செவ்வாய் மகாதிசையில நிலபலங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும், சமூகத்தில் உங்களை போராடக்கூடிய மனிதராகவும், ஒரு வளம் பொருந்திய நட்பு வட்டாரங்களில் சகோதரர்களான உறவு நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபராகவும் மாற்றி வைக்கிறார் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை. அடுத்து செவ்வாய் மகாதிசை ஒரு 7 வருடம் முடிந்ததும் 18 வருட ராகு மகாதிசை, போகக்காரர்களுடைய தசை. யார் வீடு கொடுத்தாரோ அவரை ஒரே செயலப்பட போகிறார். அந்த வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வலுவுக்கு ஏற்றார் போல் காரகத்தை வெளிப்படுத்த போகிறார். என்னதான் இருந்தாலும் ராகு பகவான் ஒரு 18 வருடம் கொடுக்க போகிறார். சமூக பின்னணியில எப்பொழுதுமே சுபர்களுடைய தொடர்பில் அவர் இருக்க வேண்டும். உங்க லக்னத்திற்கு யார் யோகர்னு பாருங்க. அதுல குரு முதன்மையா வந்தா குருவோட தொடர்பு வரணும், சுக்கரன் முதன்மையா வந்தா சுக்கரனுடைய தொடர்பு வரணும், புதன் முதன்மையா வந்தா புதனுடைய தொடர்பு வரணும். இந்நிலையில் தொடர்பு பெற்ற ராகுவாக இருக்கும்பொழுது ராகு மகாதசையில உங்க எங்க இருந்தீங்கனாலும் எந்த ஆதிபத்தியத்தை தொடர்பு கொள்றாரோ அந்த ஆதிபத்தியத்துல புகழ் கொடுத்துறாரு. ஏன்னா பொதுவா நம்ம ஜோதிடத்துல ஆதிபத்தியங்களை கேந்திரங்களாகவும் கோணங்களாகவும் உபஜய பாவங்களாகவும் பணபரஸ்தானங்களாகவும் வரைய இருக்கிறோம். இந்த பாகங்களில் தான் நம்ம வரைய இருக்கிறோம். உதாரணத்துக்கு 1, 5, 9
நாம் கோணமாக சொல்றோம், 1470 கேந்திரமாக சொல்றோம், உபஜயஸ்தானமாக 3ஆம் இடம், 10, 11, 6ஆம் இடம், 11ஆம் இடங்கள் எல்லாம் வரைய இருக்கிறோம். பனபுர ஸ்தானங்களாக 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடமாக வரைய இருக்கிறோம். மறைவு பாவமாக 6, 8, 12 எல்லாம் வரைய இருக்கிறோம். இப்படி பாவங்களை வரைய இருக்கிறோம். இதுல எங்க ராகு இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்துல உங்களை புகழடைய செய்வார். உதாரணத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியமா வந்துடுறாருன்னு வச்சுக்கோ, இந்த வீரை விட்டு வெளியூர்ல ஜீவனை செய்ய வைக்கிறார், வெளியில் சொல்ல முடியாத ஜீவனாமைகளை கொடுக்கிறார். 12ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாருனா வெளிநாடு தூரத்தை பிரயாணப்படுத்துகிறார். 5ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாருனா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையில முன்ஜென்ம கர்ம வினைகளை அனுபவிக்க செய்கிறார். அது சுபராக இருக்கும் பொழுது அதிலே யோக பலனை செய்து விடுகிறார். அப்போ ஒரே உதாரணம், லக்னத்திற்கு யார் யோகரோ அந்த தொடர்பை ராகு பெற்றிருக்கும் பொழுது மிகச்சிறப்பாக செயல்படுகிறார். அவயோகரோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ராகு மகாதசையில ஒரு இடத்தில் தேங்க செய்கிறார். ராகுதசை 18 வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் குரு மகாதசை வரும். இந்த குருவானை பொறுத்த வரைக்கும் 16 வருடம் மகாதசையை நடத்தக்கூடியவர். காரகத்திலே குழந்தையையும் தனத்தையும் வைத்துள்ளார். போதனை செய்யக்கூடிய கிரகம், ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள், இறை வழிபாடுகள் எல்லாம் குரு தான் ஊக்குவிக்கிறார். சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் குரு தான் கரகம். இருக்கிறதுல எல்லா கிரகங்களை விடவும் மிக இன்றியமையாத சுபவரணை செய்பவர் இந்த குருபகவான் தான். இப்படிப்பட்ட இந்த குருபகவானுடைய திசை 16 வருடம் யோகரா இருக்கிறார் குருபகவான். பிரச்சனையே இல்லை. சந்திர சூரிய தொடர்புகள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துகிறது. செவ்வாயினுடைய தொடர்பும் அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுகிறது. லக்னத்திற்கு அவயோகர் குருபகவான் எப்படி இருக்கணும்? சனிபகவானுடைய தொடர்பு, புதனுடைய தொடர்பு ஃபேவரட் பலனை கொடுத்துருது, நல்ல பலனை செய்ய செஞ்சிருது. இந்த அவயோகராக இருக்கும்பொழுது சனிக்கும் புதனுக்கும் வலு அதிகமாக இருக்கணும், குருவுக்கு வலி குறைவாக இருக்கணும். இதுதான் விதி. அடுத்ததாக சனிமகா திசை. ஒரு 19 வருட கர்மக்காரகருடைய தசா புத்தியில பயணப்படக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ பொதுவாக தசா புத்தியை நாம் 120 வருடங்களாக வர இருக்கிறோம். அதனால் இந்த 120 வருட பலனை நம்ம கொடுக்குறோம். சனிமகா திசையை பொறுத்த வரைக்கும் லக்ன யோகராக இருக்கும் பொழுது புதன் சுக்கரன் தொடர்பும், லக்ன அவயோகராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கு குரு தொடர்பு வேண்டும், அல்லது செவ்வாயினுடைய தொடர்புன்றது செவ்வாயினுடைய பார்வை நல்ல பலனை செய்து கொடுக்கிறது. பொதுவாக சனி மகாதசை வரும்பொழுது சனியினுடைய காரகத்தின் வாயிலாக உங்களுடைய ஆதிபத்திய பலங்கள் நடக்கும்ன்றதை உறுதிப்படுத்துகிறோம். அடுத்ததாக புதன் மகாதசை. இது ஒரு 17 வருட மகாதசை. எல்லோருமே இந்த புதன் மகாதசையை சந்திப்பதற்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். யாரெல்லாம் பூரத்தில் பிறந்தீங்களோ, பெரும்பான்மையானோர் இந்த தசையை சந்திக்க போகிறதில்ல. இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய திக்காயிலாக 120 வருடம் என்பதனால் இந்த புதன் மகாதசை யோகத்தை செய்யணும்னா லக்ன யோகரா இருக்கக்கூடிய கிரகங்கள், லக்னத்திற்கு யோகர் புதன் அப்படின்னா சனி சுக்கரனுடைய தொடர்பும், லக்ன அவயோகர்னா குருவனுடைய பார்வையும் செவ்வாயனுடைய பார்வையும் சூரிய தொடர்பும் நல்ல பலனை செய்து கொடுக்கும். கடைசியாக கேது மகாதசை. இந்த கேது மகாதசை ஒரு 113 வயதிற்கு பிறகு நடைபெறும். நீங்கள் ஆயுள் பலம் பொருந்தி இருக்கும் பொழுது உங்களுக்கு 113 அல்லது 110, ஏன்னா நீங்க 110 பூரத்துல மொத பாதத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா 110, 111வது வயசுல அனுபவிப்பீங்க. அல்லது நீங்கள் பிறந்ததோ பூரம் 4ஆம் மாதம் என்றால் நீங்கள் 101, 102 வயதுகளிலே இதை அனுபவிப்பீர்கள். இந்நிலையிலே கேது மகாதசை அப்படின்றது மிகப்பெரிய சூட்சமத்தின் மகாதசை. இந்த கேதுவை வந்து லக்ன யோகர்கள் தொடர்பு கொள்ளணும். குரு யோகராக இருந்தால் குரு தொடர்பு கொள்ளணும், சுக்கர யோகராக இருந்தால் சுக்கரன் தொடர்பு கொள்ளணும், புதன் யோகராக இருந்தால் புதன் தொடர்பு கொள்ளணும். இந்த தொடர்பு இருக்கும் பொழுது ஜாதகருக்கு ஞானத்தையும் மோட்சத்தையும் அறிவையும் அதிகம் கொடுக்கிறது. அதாவது இறுதி காலகட்டத்திலே முத்தியை கொண்டு செல்கின்றதாக வரையறுக்கப்படுகிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.